ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் நம்ம சேனல் இப்போ தான் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நம்ம வீடியோஸ் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், 2009 முடிஞ்சு 2020 வரப்போகுது. அதனால் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2019 நிறையா நியூஸஸ் அப்போ நிறையா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது தேவையான விஷயம்லாம் ட்ரெண்டிங் ஆகிருக்கும். அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன், சந்திராயன் 2. சந்திராயன் 1 அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் மிஷனாக வந்து நம்ம சந்திராயன் 2வை இஸ்ரோலேருந்து 3 சென்ட் பண்ணுறாங்க. 3 இறங்கக்கூடிய ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடி விக்ரம் லேண்டர் வந்து கொஞ்சம் செயலிழந்ததுனால சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன், பல்வாமா அட்டாக். பல்வாமா டிஸ்ட்ரிக்டில் ஜம்மு ஸ்ரீநகர் நேஷனல் ஹைவேயில் நடந்த ஒரு அட்டாக் தான் இது. அதாவது பல்வாமா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு நபர் வந்து காரில் பாம் வச்சுட்டு வந்து ஒரு சூசைடாக மாறி 40 போலீஸ் ரிசர்வ் மேன்ஸை வந்து கொன்னுட்டு தானும் இறந்துட்டான். இந்த அட்டாக் 14th February 2019 நடந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 ட்ரெண்டிங்கான ஹேஷ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஆஸ் ப்ரே ஃபார் நேசமணி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக். அதாவது இந்த ஹேஷ்டாக் ஓல்டு ஃபுல்லாகவே ட்ரெண்டிங் ஆகுது. இந்த ஹேஷ்டாக் எப்படி ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை மறக்காமல் பாருங்கள். செகண்ட் ஹேஷ்டாக், 10 இயர் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக். இந்த ஹேஷ்டாக் எப்படின்னா, ஒரு ஃபேஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ காமிக்கும். இதை வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாஸில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவும் அப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது. 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் நரேந்திர மோடி அவர் வந்து திரும்பவும் பிரைம் மினிஸ்டராக மாறினார். நரேந்திர மோடி அவருக்கு வந்து திரும்பவும் இன்னொரு வெற்றினே சொல்லலாம். இந்த வருஷம் சைக்ளோன் ஃபேனி அப்படிங்கிற ஒரு புயல் வந்து உத்தரப்பிரதேஷ், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் நிறையா உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த புயல் மூலமாக 70 பேருக்கு மேலே மக்கள் இழந்திருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு திருநங்கைகளுக்காக ஒரு யூனிவர்சிட்டியை வந்து உத்தரப்பிரதேசம் அமைச்சிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் டிகிரி முடிக்கலாம். அண்டார்டிக்கல் இருக்கக்கூடிய வின்சன் மாசிப் அப்படிங்கிற ஒரு பெரிய மவுண்டெயினை ஃபஸ்ட்டு உமன் ஆம்பிட்யூ நம்ம அருணிமா சின்ஹா அங்கே வந்து ஏறி முடிக்கிறாங்க இந்த வருஷத்தில். நம்ம சேனலில் அருணிமா சின்ஹாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை மறக்காமல் பாருங்கள். 2019 தான் வந்து அதிகமாக டிக்டாக் வந்து நிறையா ட்ரோல்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் வந்து பேன் பண்ணுறோம் அந்த மாதிரி நியூஸும் வந்து கேதர் ஆகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணதும் இந்த வருஷம் தான். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்படி இருக்குது அப்புறம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.